வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வந்து ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்டன்சி வந்து நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலான் இருக்கேன். நேற்று வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு போட்டிருந்தேன், நான் வந்து சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, லெசன்ஸ் வைஸ் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் லெசன்ஸ் வைஸ் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. லெசன் வைஸ் உங்களுக்கு சொல்லும்போது வந்து என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட், அதில் என்னென்ன மெத்தட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டராகவும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்கீங்க, அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். டிசம்பர் 10 உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸுமே உங்களுக்கு வந்துடும், அதனால் நீங்கள் கிளியராக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டன்சியில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டுட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 அக்கௌண்டன்சியில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு சாப்டருமே வந்து நான் எல்லா வீடியோஸும் போட்டுட்டேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கேளுங்க, சரிங்களா? யூனிட் 1 வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதில் என்ன இம்பார்ட்டனுங்கிறத நான் நேற்றே சொல்லிட்டேன். யூனிட் 2 வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், யூனிட் 3 வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட ஃபண்டமெண்டல், யூனிட் 4 வந்து குட்வில், யூனிட் 5 அட்மிஷன், யூனிட் 6 ரிட்டையர்மெண்ட், யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸ், யூனிட் 8 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ், யூனிட் 9 ரேஷியோ அனலைசஸ், அண்ட் 10 கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி 18 to 20 வரையும் கிளியராக பார்த்துக்கோங்க, 5 அது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் நான் வந்து சாப்டர் வைஸ் சொல்லிடுறேன் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. யூனிட் 2 ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதே மாதிரியே யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 2, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து வேறு வேறு கான்செப்டில் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 அது நாலுமே வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட கண்டினியூஸாக இருக்குது. அப்போது நீங்கள் கிளியராக பார்க்க வேண்டியது யூனிட் 2, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் ஆல்சோ யூனிட் 1. இந்த 5 சாப்டர் தெளிவாக பார்த்துக்கோங்க, அது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அதே மாதிரியே வந்து பார்ட்னர்ஷிப்போட யூனிட் 4, 5, 6 அண்ட் 3 அதை பார்க்குறதும் பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து 1, 2, 7, 8, 9, 10, சரிங்களா? இந்த இதை வந்து தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூனிட் 2 வந்து நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது என்னென்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரியே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம், சரிங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம், அதில் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போடுவோம், சரிங்களா? அதே மாதிரி வந்து ஃபண்டு கான்செப்ட் எப்படி போடுறதுங்கிறத யூனிட் 2 நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? யூனிட் 3 வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து கிளியரான கான்செப்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், யூனிட் 2 ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூனிட் 2 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசனு, அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூனிட் 2 வந்து எக்ஸைஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கிளியராக போட்டு பார்த்துக்கோங்க, ஏதாவது ஆன்சர் வரலாட்டி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியராக அப்டேட் பண்ணித்தரேன், சரிங்களா? யூனிட் 3, 4, 5, 6 அது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போட பேசிக்காக வருது, ஃபண்டமெண்டல் அட்மிஷன் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது வருது. 3 வந்து நீங்கள் கிளியராக பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? யூனிட் 4 வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து அட்மிஷன் நினைக்கிறேன், அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்பி ஃபண்டமெண்டல்ஸை வந்து கிளியராக பண்ணுவீங்க. ரிட்டையர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டெத் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குது, அதனால் வந்து அதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. இன்னொன்று உங்களுக்கு அது நான் சாப்டர் வைஸ் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். யூனிட் 4 வந்து குட்வில், 5 தான் அட்மிஷன், 6 வந்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் டிசொல்யூஷன். குட்வில வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, குட்வில ஃபார்முலாஸ்லாம் கிளியராக நம்ம படித்து வச்சுக்கோங்க, அதில் வந்து சூப்பர் ப்ராஃபிட் ரொம்பவே முக்கியமான கான்செப்டாக நமக்கு இருக்குது. அட்மிஷனை பொறுத்தளவு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அட்மிஷன்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனியை அட்மிட், ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் அக்குமுலேட்டடாக இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை இப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ப்ராசஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயுமே அதே மாதிரி தான், அக்குமுலேட்டட் வந்து இதுலேயும் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்லேயும் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் பண்ணணும், சரிங்களா? அட்மிஷன் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா கெயினிங் ரேஷியோ. அட்மிஷன் அப்படின்னா வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ், ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ஆல் பார்ட்னர்ஸ்.
அது கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இதுக்கு அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து 7th சாப்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கிளியராக நீங்கள் பார்க்க முடியுது என்னென்னா வந்து ஃபோர் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அந்த ஃபோர் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு ஒரு சில அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்ளிகேஷன் மணி பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் மணி பே பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா அந்த ஓனர் என்ன பண்ணலாம் வந்துன்னா நீங்கள் வந்து ஃபோர் ஃபீட் பண்ணலாம். ஓனர் வந்து முடிவு எடுக்கணும், நான் வந்து ஃபோர் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுத்தார் அப்படின்னா அதை என்ன பண்ணுவார், அந்த ஷேர்ஸை தடை பண்ணி வைப்பார், அதாவது ஃபோர் ஃபீட் பண்ணி வைப்பார். அப்படி ஃபோர் ஃபீட் பண்ணி வைக்கிற ஷேர்ஸை அவர் அப்படியே வச்சுக்காமல் என்ன பண்ணுவார்னா ரீஇஷ்யூஸ் பண்ணுவார். சரிங்களா, அது அவருக்கு அப்படியே இருந்துச்சுன்னா வந்து அவருக்கு லாஸாக தான் கன்சிடர் பண்ணுவார். அப்போது என்ன பண்ணுவார், அவர் ரீஇஷ்யூ பண்ணுவார். அது எப்படி ரீஇஷ்யூ பண்ணணும், அதோடய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபோர் ஃபீட்லேயும் ரீஇஷ்யூலையும் பார்ப்பீங்க. அதனால் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸையும் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுல்லாகவே எல்லாமே வர வர ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் காலின் அரியர் காலின் அட்வான்ஸையும் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே வந்து அடுத்த சாப்டர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரேஷியோ அனலைசிஸ்ன்னு நினைக்கிறேன், வந்து 9th சாப்டர். அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ். அதில் வந்து உங்களுக்கு மூணே மூணு மெத்தட் தான், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனலைசிஸ், மூணு தான். சரிங்களா, ஒன்று ஒன்லி என்ன பண்ணுறீங்க, ரெண்டு ரெண்டு பார்க்குறீங்க. ஒன்று பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி, இன்னொன்று இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி. தேர்ட் ஒன் ட்ரெண்டும் அதே மாதிரி தான். ரொம்பவே ஈஸியான மெத்தட் வந்து ட்ரெண்டு மெத்தட் தான். சரிங்களா, ட்ரெண்டு மெத்தட் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு இயரை மட்டும் பேஸ் இயராக எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது என்ன, இந்த இயரோடத முன்னாடி இயரோடதில் என்ன பண்ணணும்னா கம்பேரிட்டிவ் பண்ணி காட்டணும். காமன் சைன்ஸுங்கிறது காமனாக நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்து போடுற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு இயருக்கு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால் 8th லெசனை முடிஞ்ச அளவு ஒமிட் பண்ணாதீங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. 9th சாப்டரில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ, இந்த கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் எல்லாம் படிப்பீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது என்னென்னா வந்து க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோஸ், அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. சால்வன்சிஸ் ரேஷியோஸும் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி டேர்ன் ஓவர்ஸ் ரேஷியோஸும் பார்த்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஃபார்முலாஸ் கூட அப்ளை பண்ணி கேட்குற மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஃபார்முலாஸ் கீழே இன்னொரு ஃபார்முலாஸ் வரும். இப்போது க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட க்ராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த க்ராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது கீழே ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கும். அதனால் ஃபார்முலாஸை தெளிவாக எழுதிக்கோங்க. நான் ஈஸியாக ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகத்துக்கிறதுங்கிறது வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, லாஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேலி. டேலியில் வந்து நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் டேலியை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரல, அதனால் வந்து அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பட் வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டைராம் போட சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் டைராம் போட சொன்னாங்கன்னா நீங்கள் டைராம் போட்டுக்கோங்க. பட் வந்து நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி டைராம்ஸ் வரையணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா ஜென்ரலாக அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி எழுத வேண்டியதாக இருக்கும்னா வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கு அண்டர் என்ன, அது என்ன வவுச்சர்ஸில் வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ட்ரி பண்ணதாக இருக்கும். சரிங்களா, இதுதான் 10th சாப்டரோடது. நான் கிளியராக சொல்லிட்டேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் கிளியராக கேட்டுக்கோங்க. 2nd யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து 8, 9, 10, 1. சரிங்களா, இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7 நிர்ம கணக்குகளும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு இதுலேயும் மெத்தடும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியலாட்டியும் கேளுங்கள். தமிழ் நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, நாளைக்கு வந்து சண்டே, நாளைக்கு கரெக்டாக 2:00 வந்து லைவ் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக அந்த லைவ் வீடியோஸ் என் கூட ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியரான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ. இந்த இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க, சம்ஸும் பாருங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். அதே மாதிரியே காமர்ஸ் எக்கனாமிக்ஸோட வீடியோஸும் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பயன்பெறட்டும். நன்றி. Subscribe now and press the bell icon. Never miss an update.